பிரதமர் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் உள்ள தனியார் நிறுவனங்கள் லாப நோக்கில் செயல்பட்டு கோடிக்கணக்கில் சம்பாதித்து வரும் நிலையில் பொதுத்துறை நிறுவனங்கள் மட்டுமே இதில் ஈடுபடுத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது நாட்டில் நடைமுறையில் இருந்து வந்த பல்வேறு பயிர் காப்பீட்டு திட்டங்களை மறுசீரமைப்பு செய்து கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு முதல் பிரதமர் பயிர் காப்பீட்டு திட்டத்தை ஒன்றிய அரசு செயல்படுத்தி வருகிறது விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்குவதாக பிரதமர் மோடி உறுதியளித்திருந்த நிலையில் பயிர் காப்பீடு வழங்கும் காப்பீட்டு நிறுவனங்களே இரட்டிப்பு லாபம் பெற்று வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இத்திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து கடந்த ஏழு ஆண்டுகளில் காப்பீட்டு நிறுவனங்கள் ஐம்பத்து ஏழாயிரம் கோ ரூபாய் லாபம் ஈட்டியுள்ளது நிதியாண்டில் ஐந்தாயிரத்து மூன்று கோடி ரூபாய் லாபமும் இரண்டாயிரத்து நிதியாண்டில் இரண்டாயிரத்து முன்னூற்று எண்பத்து லாபமும் காப்பீட்டு நிறுவனங்கள் பெற்றுள்ளன இரண்டாயிரத்து பதினெட்டு நிதியாண்டில் மட்டுமே குறைந்தபட்சமாக முன்னூற்று அறுபத்து ஓரு கோடி ரூபாய் லாபம் ஈட்டியுள்ளன கொரோனா உச்சகட்டத்தில் இருந்த இரண்டாயிரத்து பத்தொன்பது இருபது மற்றும் இரண்டாயிரத்து இருபது இருபத்து ஒன்றாம் நிதியாண்டுகளில் காப்பீடு வழங்கிய நிறுவனங்களின் லாபம் முறையே நான்காயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு கோடி மற்றும் பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டு கோடி ரூபாய் என்று தொடர்ந்து அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்து ஒன்று இரண்டாம் நிதியாண்டில் பதினோராயிரத்து எழுநூற்று பதினேழு கோடி ரூபாய் லாபமும் கடந்த நிதியாண்டில் உச்சபட்சமாக இருபத்து இரண்டாயிரத்து நூற்று நாற்பது கோடி ரூபாய் லாபமும் காப்பீட்டு நிறுவனங்கள் பெற்றுள்ளன விவசாயிகளின் நன்மைக்காக உருவாக்கப்பட்டதான் காப்பீடு திட்டம் என்பது

நிலைமைக்கு போகுது என்பது விவசாயிகளுக்கு வருத்தம் பிரீமியம் தொகை உயர்வு குறித்த காலத்தில் காப்பீட்டு தொகை கிடைக்காதது உள்ளிட்ட காரணிகளால் பிரதமர் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் பயன்பெறும் விவசாயிகளின் எண்ணிக்கையும் குறைந்து வருவதாக கூறப்படுகிறது காப்பீட்டு நிறுவனங்கள் லாப நோக்குடன் செயல்படுவதை ஒன்றிய அரசு தடுக்க தவறியதன் காரணமாக விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் புகார் எழுந்துள்ளது கேட்ட காரணம் காரணக்கட்டோம்னா அரசாங்கம் பல்வேறு காரணம் சொல்லி விவசாயத்தை ஏமாற்றிட்டு வராங்க இந்த சூழல்தான் விவசாயம் ரொம்ப மோசமான பெண்ணுக்கு தள்ளப்பட்டிருக்கு ஒரு கட்டத்தில் உணவுக்கே மிகப்பெரிய ஆபத்தான நெருக்கடி சந்திக்க அமையும் இந்த நாட்டில் இருக்கிறது தமிழ்நாடு அரசாங்கம் இந்த விஷயத்து தலையிட்டு மத்திய அரசாங்கத்துடன் கூடி பேசி விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் அதே நேரத்தில் பொதுத்துறை இன்சூரன்ஸ் கம்பெனிகள் மட்டுமே இந்த இன்சூரன்ஸ் இழப்பீடுகளை நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் தனியார் கம்பெனிகளை இதிலிருந்து விலக்கிவிட வேண்டும் என்று தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் டெல்டா மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் இன்சூரன்ஸ் வந்து அறிவிக்கலை குறுவை நடவுக்கு அவங்க இன்சூரன்ஸ் தொகை வரைக்கும் அறிவிக்கலை யார் வந்து அது வந்து இந்த எந்த கம்பெனி வந்து அந்த இன்சூரன்ஸை வந்து வாங்க போது கொடுக்க போகுதுன்னு தெரியல ஆக இது வந்து கிட்டத்தட்ட சூதாட்டம் மாதிரியே இந்த அரசாங்கம் வந்து இந்த மக்களை வந்து இருக்காங்க இது வன்மையாக கண்டிக்கிறோம் நாட்டின் முதுகெலும்பாக உள்ள விவசாயத்திற்கு பயனளிக்காமல் காப்பீட்டு நிறுவனங்கள் கோடிகளில் லாபம் சம்பாதிக்க பிரதமர் பயிர் காப்பீட்டு திட்டம் உறுதுணையாக உள்ளதாக குற்றச்சாட்டு இருந்து வருகிறது அதை உறுதி செய்யும் வகையில் கடந்த நிதியாண்டில் உச்சபட்ச லாபத்தை காப்பீட்டு நிறுவனங்கள் ஈட்டியுள்ளதால் பிரதமர் பயிர் காப்பீட்டு திட்டம் தோல்வியை நோக்கி செல்வது கண்கூடாக தெரிவதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன